ஹனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 108 வடைமாலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. மார்கழி திங்கள் அமாவாசை அன்று அனுமன் அவதரித்தார். இந்த நாளை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜெயந்தி திருவிழாவான இன்று நாமக்கல் நகரில் நடுநாயகமாக வீட்டிற்கும் 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இன்று அதிகாலை 5 மணிக்கு 108 வடமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று காலை 10 மணி வரை வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ள ஆஞ்சநேயர் பின்னர் மஞ்சள், சந்தனம், பன்னீர், தயிர், பால், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. இதனையடுத்து பிற்பகல் 1 மணிக்கு ஜொலி ஜொலிக்கும் தங்க கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். தமிழகத்தில் மட்டுமின்றி கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் ஆஞ்சநேயர் தரிசிக்க நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தரிசித்து வருகின்றனர். இன்று இரவு பத்து மணி வரை பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயருக்கு சம்பந்தப்பட்ட வடை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டுள்ளது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.